நமக்கு வந்து அதுல இனிப்பு அதிகமா கலந்துருக்கும். இனிப்பு ரொம்ப வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி பொடியை பண்ணிட்டு நம்ம வீட்டுல எப்படி பண்றதுங்கிறது பாக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நான் எடுத்திருக்கிறது 100 கிராம். 100 கிராம்ங்கிற போது அரை ஆழத்துல அரை கப் இருக்கிறியா, அந்த அரை கப்ல 3 கப் வருது 100 கிராம். சோ அது 100 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50 கிராம் சுக்கு, இந்த மாதிரி முழு சுக்கு எடுத்திருக்கோம். அப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் நறுக்க அளந்த ஏலக்காய், இது அவ்வளவுதான் சாமா. இப்ப இதை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும். ஒரு பாத்திரம் காய போட்டிருக்கேன், இதில் மல்லியும் முதல்ல வறுத்தலாம். அதுக்கு இடையில இந்த சுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி இடித்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு மிக்சியில் அரைக்கிற போது ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு, அதனால் ரொம்ப அப்படி நைஸாக இல்லாமல் கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வாசனை வர மாதிரி, ஓரளவுக்கு வாசனை வர மாதிரி இருக்குது. இதே நிறைய பேர் சொல்லும்போது இல்லை நாங்கள் பச்சையாக இருக்கோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்து அரைக்கும் போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும்போதுனால இதை நான் வறுத்து தான் அரைக்கிறது. ரெண்டாவது இந்த வறுத்து அரைக்கும் போது உங்களுக்கு நாட்பட வச்சுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருக்கு, பொரிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இப்போ இந்த சுக்கை போட்டுடுறேன். ரொம்ப வறுத்துக்கூடாது, லேசாக ஒரு பிறக்கு பிறக்கி எடுத்துட்டா போதும். அவ்வளோதான், அடுப்பு மேலே கூட ரொம்ப வைக்கிறேன். ஏன்னா அது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால சட்டன் சூடு இதுவாகும், அதனால் நான் அடுத்து மேலே கூட வைக்கலை, மேலோட பிடிச்சிட்டு தான் வறுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது ஓரளவு ரொம்ப சூடு ஆற விட்டுறாதீங்க, லேசாக கொஞ்சம் சூடு இருக்கும்போது அரைச்சிட்டிங்கன்னா நல்லா அரைப்பட்டுரும். அரைச்சிட்டு எடுத்துருவோம். இப்போது இதில் அரைச்சாச்சு பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அரைச்சதை ஒரு பாட்டில், ஏர்டைட் பாட்டிலில் அல்லது கண்டெய்னர், பிளாஸ்டிக் கண்டெய்னர் எது நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த பக்கம் நான் தண்ணி வச்சுருக்கேன் இந்த மல்லி காஃபி போட்டு காமிக்கிறதுக்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு. ஏன்னா பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் போடுறதுக்கு இது எப்படி இருக்குங்கிறதுக்கு காமிக்கலாமேன்னு முதல்ல இதை எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா அது வாசனை போயிடும், ஆக்சுவலாக வாசனை போகாமல் எடுத்து வச்சுன்னா. அதே மாதிரி இதில் ஏலக்காய் நான் வந்து நல்ல சுருக்கம் தெரிகிற மாதிரி போட்டிருக்கேன். இது எல்லாமே வாசனை மட்டும் இல்லை, உடம்புக்கு நல்லது செய்யக்கூடியது. அதனால் ஏலக்காய் இது அவங்க அளவுக்கும் குறைச்சி கூட்டி போடுவோம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி இதில் வச்சுருக்கேன் பாருங்க, கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் பால் வந்து ஜஸ்ட்டு 1-2 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இந்த அளவு பால் இருந்தால் போதும், இதுக்கு அதிகமாக பால் தேவை கிடையாது. அதோட கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இது போட்டுடலாம். இதை நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொதிக்க விட்டுட்டு வடிகட்டிட்டு நம்ம ஊற்றுற கப்பில் வந்து உங்களுக்கு நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை, அடுத்தது வெல்லம் இருந்தால் வெல்லம், அல்லது சக்கரை, பனங்கள் கண்டு எது நமக்கு பிடிக்குதோ அதை போட்டு நம்ம இதை குடிச்சிக்கலாம். கடையில் வாங்கும்போது கலந்து கொடுக்கறதுனால அது சர்க்கரையாக இருந்ததுனால சில பேருக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு தேவையான அளவு சர்க்கரையும் போட்டுக்கலாம், எது தேவையோ அதையும் போட்டுக்கலாம். இப்போ இது நல்ல ஒரு கொதி வரட்டும் நல்லா. இப்போ நல்லா கொதிச்சாச்சு பார்த்தீங்களா, இது மேக்ஸிமம் 1-40 செகண்ட் கிட்டத்தட்ட கொதிக்க விட்டுருப்பேன். அந்த மாதிரி கொதிச்சதுனால தான் இது நல்லாயிருக்கும். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா வடி கட்டிடலாம். வடி கட்டிட்டு 1 ஸ்பூனால் இது நல்லா அழுத்தி விட்டுருவேன். இது வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை போடுறது, கருப்பட்டியோ அல்லது பனங்கள் கண்டோ எதுவோ நம்மளோட இஷ்டம். ஆனால் இந்த சுக்கு மல்லி காஃபி வந்து தண்ணியாக தான் இருக்கும், திக்காலாம் குடிக்க முடியாது, தண்ணியாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு இனிய மாலை பொழுதில் நல்லா உட்காந்து இந்த குளிர்காலத்துக்காகட்டும் இந்த கொரோனா சுச்சுவேஷனுக்காகட்டும் எதுவாக இருந்தாலும் இதை நல்லா கலந்து நல்லா சுட சுட குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும், தொண்டைக்கு எதமாக இறங்கும். இதில் மிளகு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு உடம்புக்கு நல்லதையும் செய்யும், அதே சமயம் நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட சுக்கு மல்லி காஃபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.